9:15 ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட். ஆல்ரெடி ஒரு பைக்கால் வந்தது, ரெண்டு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி ஒரு க்ளோசிங். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன 30 மினிட்ஸ் கழித்து 9:45 அப்புறம் செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, அதாவது என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி கால் வரும். அந்த காலை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு நவம்பர் 30th கரெக்டாக 9:48 இந்த கால் வந்துச்சு. இது எப்படி கால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இமிடியேட்டாக கால் வரும். ஸோ நிறைய பேருக்கு மார்க்கெட் பார்க்கும்போதே அனுபவம் இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பார்க்கலே ஓகே இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து இறங்குது நம்ம என்ட்ரி எடுக்கலான்னு நினப்பீங்க. பட் அதில் ஒரு குழப்பம் இருக்கும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த சார்ட்டு ஒரு ரோபோட்டிக்காக செயல்படும். அது பிரேக் அவுட் ஆனால் இமீடியட்டாக கால் வரும், என்ட்ரி இங்கே எடுங்க, இங்கே டார்கெட் வச்சுக்கோங்க, அதே சமயம் ஸ்டாப் லாஸ்னாலும் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் லைனும் வந்துடும். ஏன்னா லாஸையும் கட்டுப்படுத்தணும்ல. ஸோ இந்த சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக்காக செயல்பட்டு இங்கே என்ட்ரி எடுக்கலான்ற மாதிரி கால் வரும். அந்த காலை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும். அப்படி தான் இன்றைக்கி செல் கால் 44,520 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. வந்த கால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் வந்து 44,408 இருக்குது, 110 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ 100 பாயிண்ட் மேலே ஃபர்ஸ்ட் டாரட். செகண்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. டெய்லி லைவாகவே மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கப்போ அப்போயே லைவ் அனாலிசிஸில் உங்களுக்கு இந்த கால்ஸ் வந்து கிடைக்கும். அந்த கால்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும். 4 கேண்டில் 4 நிமிஷம் 100 பாயிண்ட்டை தொட்டுச்சு. 520லேருந்து 420க்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் 2 கேண்டில் 6 மினிட் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபர்ஸ்ட் டாரட்டையே பிரேக் அவுட் பண்ணி 120 பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைடு இறங்கியிருக்கு. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் கிடைச்சத 6 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. 44,000 புட் ஆப்ஷன், நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் பார்க்குறோம். 125ல் வந்த கால் நமக்கு 160 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஒரு 35-40 பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் நல்ல ஒரு அவுட் ஆஃப் த மணியில் கிடச்சிருக்கு. டைரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த மாதிரி மாற்றி பார்த்துக்கலாம். ரிலையன்ஸோ, குரூடாயிலோ, சில்வரோ, நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இதில் சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த சிக்னலை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.